அனைவருக்கும் வணக்கம். நாம் சூஃபி மகான்களிலே மிக உயர்ந்தவராக இருந்த தக்கலை மகான் மீர் முகமது அப்பா அவர்களுடைய ஞான பாடல்களை வாசித்தறிந்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான ஞான பாடல்களை பார்க்கலாம். தொழுது பலம் இடையில் அடியேன் நின்னோடு இறந்தேன், துக்கமதாகற்றி அருள் துய்ய பெரியோனே, எழுதறிய வடிவுடைய சுரூபம் அது உள்ளோனே, எங்களுடைய சங்கடம் அறிந்த பெரியோனே, முழு மனது நினைவு தரு நல் இறையோனே, முடுகி நின்னோடு இறந்ததற்கு உன் உதவி அருள்வாயே, பழுது பல வினைகள் ஒரு நாளும் வாராமல் படைத்தோனே, யான் உன் அடைக்கலம் அதானேன். பிரார்த்தனையின் மூலமாக மாத்திரமே நம்முடைய கர்ம வினைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பது பொதுவாக மகான்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. இங்கே மகான் வீர் முகமது அப்பா அவர்கள் பராபரத்திடம் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் அவருக்கானது அல்ல, அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமானது. சகலருக்குமான பிரார்த்தனையைத்தான் இப்படி பிரார்த்தனை பாடல்களாக மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் உன்னிடத்திலே இறந்திருக்கிறேன், அதாவது இரக்கத்தோடு யாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எவற்றை கேட்கிறேன்? என்னுடைய துக்கத்தை அகற்றி அருள் செய் என்று கேட்கிறேன். கவலை என்பது ஆரம்ப நிலையிலே இருப்பது. அந்த கவலையை அதிக நாட்கள் நீடித்திருந்தால் அது துக்கம் என்றாகிவிடுகிறது. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை குறித்தான சிந்தனை என்பது கவலை என்றாகிறது. அதுவே இறந்துவிட்ட ஒருவரை பற்றியதான சிந்தனை என்னும் போது அது துக்கம் என்றாகிவிடுகிறது. இப்படி இந்த மனித குலத்திலே சகலருக்கும் துக்கம் என்பது எப்போதும் இருந்தபடியாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட துக்கம் என்பது எனக்குள்ளே நுழைந்து என்னை சீரழித்து விடாதபடியாக தெளிவான சிந்தனையோடு எல்லா விதமான துன்பங்களையும் சுலபமாக கடந்துவிடக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார். வார்த்தைகளால் வர்ணித்து எழுத முடியாத வடிவுடையது பராபரம். அப்படிப்பட்ட பராபரத்திற்கு எங்களுடைய துன்பங்களை நீக்குவது என்பது அத்தனை கடினமான காரியம் அல்ல. பராபரமே, உன்னை பற்றி, உன்னுடைய புகழை பற்றி பொதுவிலே சொல்லுவது என்றால் சொல்பவருக்கு எந்த மொழியிலும் வார்த்தைகள் போதாது. பராபரத்தின் அனுக்கிரகம் அல்லது ஆற்றல் என்பது அத்தனை பெரியது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். எனவே எங்களுடைய சங்கடத்தை எல்லாம் நீ அறிந்திருக்கிறாய். மனிதர்களாக பிறந்த எங்களுக்கு பல பல துன்பங்கள் இருக்கின்றன. எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் என்ன என்பதை பற்றி உனக்கு தெரியும். எங்கள் துன்பங்களை நீக்குவதற்கான உபாயமும் உனக்கு மட்டுமே தெரியும். எங்களுக்கு எங்களுடைய துன்பங்களை நீக்கிக் கொள்ள தெரியவில்லை. எனவே மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய பராபரமே, எங்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்துவை என்று கேட்கிறார். முழு மனதோடு இறைவனை வேண்டினால் இவையெல்லாம் சாத்தியப்படும். உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய எனக்கு சில வேளைகளிலே என்னுடைய பிரார்த்தனையை நீ கேட்பாயா, என்னுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படுமா, என் பிரார்த்தனைகளுக்கான பதில் கிடைக்குமா என்பது போன்ற ஐயங்களும் வந்துவிடுகின்றன. அந்தபடியான ஐயங்கள் வராதபடியாக என்னை பக்குவப்படுத்தி முழுமையான மனத்தோடு உன்னிடத்திலே என்னுடைய பிரார்த்தனையை வைக்கும்படியான அறிவையும் எனக்கு கொடு என்று கேட்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதே மகான்களுடைய வாக்காகவும் சிந்தனையாகவும் இருக்கிறது. பழுது பல வினைகள் ஒரு நாளும் வராமல் படைத்தோனே, நான் உன்னை அடைக்கலம், என்னுடைய காப்பாற்று என்று கேட்கிறார். பல வினைகள் என்பவை கர்ம வினைகளை குறிக்கிறது. முந்தைய பிறவிகளிலே செய்து வந்திருந்த வினைகள் முற்பிறவி கர்ம வினைகள். இப்பிறவிகளே தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்த குற்றங்களுக்கான வினைகள் இப்பிறவி வினைகள் என்றாகின்றன. இப்படி பல வினைகளை நான் புரிந்திருக்கிறேன். பலவிதமான குற்றங்களை செய்திருக்கிறேன். என்னுடைய குற்றங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் அடைக்கலமாக வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கர்ம வினைகளை நீக்குவது என்பது உன்னுடைய பொறுப்பாகிறது. நான் உன்னுடைய அடைக்கலமாக வந்துவிட்டேன். அடைக்கலமாக வந்தவர்களை ஆதரிப்பதுதான் பராபரத்தின் செயல் என்பதை நான் தெரிந்திருக்கிறேன். எனவே பராபரமே, என்னுடைய குற்றங்களை மன்னித்து என்னுடைய துன்பங்களை நீக்குவாயாக என்று இங்கே தக்கலை மகான் பிரார்த்திக்கிறார். ஆதம் முதலாம் உயிரமைத்த பெரியோனே, அம்புவியில் அடங்கலும் வணங்க ஒரியோனே, நீதமடியார் புகழில் ஆசை கொள்ளும் தீனே, நின் பேர் முதல் ஆறும் அறியாத பெரியோனே, பேதம் அதிகலாது உறவுதான் உதவுகோனே, பெருத்த கிருபை பொருளே எனக்கு அருள்வாயே, நாதம் எழு புவியோர் என்னோடு பகையாமல் நாயனே, நான் உன் அடைக்கலம் அது ஆனேன். பராபரமே, நான் உன்னுடைய அடைக்கலமாக வந்துவிட்டேன். எனவே இந்த பூதளத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான துன்பங்களிலிருந்து என்னை மீட்டெடுப்பது உன்னுடைய பொறுப்பாகிறது. ஆதாம் ஏவாள் என்பவர்கள் உலகின் முதல் படைப்பு என்பதாக பொதுவாக பலரும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி ஆதாம் முதலாக இப்போது இருக்கக்கூடிய உயிர்கள் வரையிலும் அனைத்து உயிர்களையும் படைத்த உன்னதமான ஆற்றல் படைத்த பெரியவனாக நீ இருக்கிறாய்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான உயிர்களும் பொருட்களும் ஸ்தாவர ஜங்கம சகல விடயங்களும் பராபரமாகிய உன்னடத்திலேயே அடங்கி இருக்கின்றன. உன்னுடைய அடியாரர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய புகழிலே எவராலும் கை வைத்து களங்கம் ஏற்படுத்த முடியாது. நான் உன்னுடைய அடைக்கலமாக வந்துவிட்டேன். உன்னுடைய அடியவன் என்கிற நிலையிலே என்னை மாற்றிக் கொண்டு விட்டேன். எனவே இந்த உலகிலே நானும் ஏற்கனவே வாழ்ந்திருந்த பெரியோர்களோடு இணைந்து வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் ஒருவனாக வாழ்ந்திருக்க அருளாசி வழங்கு. உன்னிடத்திலே பேதம் என்பது இல்லை. நீ யாரையும் பேதப்படுத்தி பார்ப்பது இல்லை என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். வசதி படைத்தவன் வசதி இல்லாதவன் என்கிற சிந்தனை பராபரத்திற்கு இறைவனுக்கு கிடையாது. ஆனால் மனிதர்கள்தான் இவற்றிலே வேதம் கற்பித்து வருகிறார்கள். எந்த விதமான வேத குணமும் இல்லாத பராபரமே எனக்கு உதவி செய்வது உன்னுடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகிலே இருக்கக்கூடியவர்கள் கூப்பாடு போட்டு பல விடயங்களை சொல்லுகிறார்கள், பலவிதமான மந்திரங்களை சொல்லுகிறார்கள், பலவிதமான நாமங்களை சொல்லி ஓதியும் பேசியும் வருகிறார்கள். அப்படி ஓதிவிட்ட காரணத்தால் எல்லாம் உணர்ந்தவர்கள் என்பதாக தங்களை தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என் மீது பகையை உண்டாக்கி நான் யோக ஞானத்திலே சிறந்திருப்பதால் பொறாமை கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பகை எனக்கு வந்துவிடாதபடியாக அவர்களை போன்ற கெட்டவர்களுடைய உதவி அல்லது அவர்களுடைய உறவு என்பது எனக்கு ஏற்பட்டு விடாதபடியாக தடுத்தாட்கொண்டு என்னை காப்பாற்றுவாயாக என்று இங்கே தக்கலை மகான் விண்ணப்பிக்கிறார். இந்த உலகிலே வாழ்ந்திருப்பது பெரிதல்ல. தீய எண்ணம் கொண்டவர்களுடைய சகவாசம் ஏற்படாதபடியாக பக்குவமாக உலக வாழ்க்கையிலே ஒதுங்கி வாழ்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. இந்த உலகிலே தீயவர்களை சார்ந்திருக்காது அவர்களை ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வாயிலாக தக்கலை மகான் வீர் முகமது அப்பா நமக்கு சொல்லுகிறார். மாராயமான மகமூதை ஒளிக்கடலில் வலம்புரியில் அமைத்து ஒரு முத்தாக வளர்த்தோனே, ஆராய இலங்கும் உலகெங்கும் உனையெல்லால் ஆதி வேறு இல்லாத பெரியோனே, அடியேன் சீதேவியான பலன் கேட்டு உன்னோடு இறப்பேன். சீமானே, நீ அதற்கு உன் உதவி அருள்வாயே. மூதேவி யாரும் என்னை முடுகாமல் அடியேன் முதலோனே, உன்றன் அடைக்கலம் அது ஆனேன். சீதேவி என்று அழைக்கப்படுவது நல்ல நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை தன்மைக்கு பொருளாகிறது. மூதேவி என்பது துக்கமும் வறுமையும் பீடித்திருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளமாகிறது. மற்றவர்களைப் போல எண்ணத்திலோ சிந்தனையிலோ ஞானத்திலோ வறுமை என்பது இல்லாதபடியாக ஞான தெளிவு கொண்டவனாக நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு எனக்கு அருள் செய்வாயாக. முகமது நபிகள் என்பவர் இந்த உலகிலே உன்னால் ஆசி பெற்ற ஒருவர். இறைவனாக்கிய உன்னுடைய அருளை பெற்ற காரணத்தால் அவர் மிகச்சிறந்த நபி என்று உலகோரால் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட நபி பெருமானாகிய முகமது அவர்களுக்கு உன்னுடைய அருள் எப்படி கிடைத்ததோ அதுபோல இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய அவா. எல்லாவற்றையும் சாதிப்பதற்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் உன்னால் முடியும். உன்னால் முடியாமல் வேறு யாரால் முடியும்? கெட்ட எண்ணம் கொண்டவர்களோடு இணங்கி இருந்து வறுமையும் ஞான தெளிவும் இல்லாது வீணாகிவிடாதபடியாக என்னை காப்பாற்றி உன்னுடைய அடைக்கலமாக வந்த என்னை உன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு நல வழிப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று இங்கே தக்கலை மகான் வீர் முகமது அப்பா பராபரத்திடம் விண்ணப்பிக்கிறார். ஞானம் அது உள்ளோர் பலரும் நாடும் இறை நீயே, நாட்டம் அறிந்தே நலவு கூட்டுவதும் நீயே, வானவர் எல்லோரும் புகழ்ந்து ஏத்தும் இறை நீயே, வையகம் அடங்கலும் நிறைந்தவனும் நீயே, தீன் அவர்கள் நாவில் நடமாடும் இறையோனே, தேடி உன்னோடு இறந்ததற்கு உன் உதவி அருள்வாயே. ஈனர் சிலர் என்னை மிக ஈடு செய்யாமல் ஏகனே யான் உன் அடைக்கலம் அது ஆனேன். இந்த உலகிலே நல்ல எண்ணம் கொண்டவர்களை காட்டிலும் கெட்ட எண்ணம் கொண்ட ஈனர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஈனர்கள் என்னை எந்த வகையிலாவது எடுத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டியபடியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானம் உள்ள பலரும் உன்னை நன்கு அறிந்திருக்கிறார்கள். நான் இன்னமும் ஞானத்தை அடைந்திருக்கவில்லை. ஞானிகள் சந்தித்த உன்னுடைய அந்த பராக்கிரம சுரூபத்தை நானும் காண வேண்டும். எனவே எல்லோரும் புகழ்ந்து பாராட்டக்கூடிய இந்த உலகை விட்டு நீங்கி மற்றும் ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வானவர உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஞானிகள் மகான்களுடைய சன்னிதானத்திலே நானும் ஒருவனாக இணைந்து கொள்வதற்கு எனக்கு உன்னுடைய ஆசியை வழங்கு. கெட்டவர்களால் எந்த வகையிலும் நான் பாதிக்கப்பட்டு விடாமல், ஈனர்கள் என்னை துன்புறுத்தி விடாமல் உன்னுடைய திருவடி கமலங்களிலே எனக்கான இடத்தை கொடுத்து என்னை காப்பாற்று என்று இங்கே அடைக்கலமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டுவிட்ட நிலையிலே தக்கலை மகான் வீர் முகமது அப்பா பராபரத்திடம் விண்ணப்பிக்கிறார். மூடி உலகெங்கும் ஒளி முங்கும் இறை நீயே, முண்டகம் மலர்ந்து அதில் எழுந்த பொருள் நீயே, வாடி ஒரு சங்கு முதல் எங்கும் இறை நீயே, வந்து நிலை கொண்டு உனது தம்பமுடன் நெஞ்சில் நாடினது நாளும் நழுவாமல் வந்திடவே
நாயனே நீ உதவி நல்கி அருள்வாயே. தேடினது எப்பொழுதும் ஓர் தீங்கும் வராமல் சீமானே யான் உன் அடைக்கலம் அதானேன். பராபரமே, நான் உனக்கு அடைக்கலமாக வந்துவிட்ட காரணத்தால் எனக்கு தேவையான சகலத்தையும் கொடுப்பதும் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுப்பதும் உன்னுடைய கடமையாகிறது. இந்த உலகம் முழுவதிலும் தேடி பார்த்தாலும் கூட ஒரே ஒரு ஒற்றை பிரகாசமே இருக்கிறது. அந்த ஒற்றை பிரகாசம் என்பது பராபரம். அந்த பராபரம் நீ என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பிள்ளையாகிய நான் பராபரத்தின் குழந்தை அல்லவா? அப்படி இருக்க இந்த உலகிலே கெட்டவர்களால் நான் துன்புறுத்தப்படுவது உனக்கு அழகல்ல. என்னுடைய உடலுக்குள்ளாக தம்பம் என்று அழைக்கப்படக்கூடிய முதுகுத்தண்டு வழியாக மேலும் கீழுமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஜீவக்காற்றை சரியாக தடுத்து நிறுத்தி நெஞ்சில், அதாவது சுடுமுனை மையத்திலே நிறுத்தி எந்த நாளும் அந்த பயிற்சி நிறுத்திவிடாதபடியாக முறையான வாசி பயிற்சியை நான் தொடர்ந்து செய்வதற்கு உன்னுடைய ஆசியை வழங்கு என்று கேட்கிறார். முண்டகம் மலர்ந்து அதில் எழுந்த பொருள் நீயே. முண்டகம் என்பது இங்கே சுடுமுனை மையத்தை குறிப்பிடுகிறது. முண்டகத்திலே இருந்து எழுந்த பெரும்பொருளாக இருப்பது என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த மனதால் தொழுது ஏற்றக்கூடிய பக்குவம் என்பது எனக்கு வந்திருக்கிறது என்றால் அது பராபரமாகி உன்னுடைய அருளால் தான் சாத்தியப்பட்டிருக்கிறது. நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஞானம் என்பது எனக்கு கிடைப்பதற்கு தடை ஏற்படும்படியாக இந்த உலகமாகிய என்பது என்னை சதா சர்வகாலமும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உலகமாகியிலே சிக்கிக்கொண்டு விடாமல் என்னை நான் காத்துக்கொள்வதற்கு உன்னுடைய அருளை வழங்குவாயாக என்று இங்கே தக்கரை மகான் வீர் முகமது அப்பா பராபரத்தனம் வேண்டி விண்ணப்பிக்கிறார். அஞ்சில் ஒரு பஞ்சமியம் அமைத்தவனும் நீயே. அங்கும் ஒரு பங்கில் ஒளி தங்கும் இறை நீயே. நெஞ்சில் ஒரு வஞ்சகம் நிறுத்தினவன் நீயே. நின் பதம் என் அன்புற நினைப்பவனும் நீயே. உன் செயல் கொடு உந்தியில் உதித்து வளர் கோவே. உண்மை கொடு எனக்கு உதவி நன்னி அருள்வாயே. தஞ்சம் அறியாதவர் என்னோடு பகையாமல் தானவனே யான் உன் அடைக்கலம் அது ஆனேன். பராபரத்தை சரணாகதி செய்து கொண்டு விட்டவர்களுக்கு இந்த உலகிலே எந்தவிதமான துன்பமும் இல்லை என்பதை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இருப்பினும் கூட இந்த உலகமாகி என்பது என்னை அவ்வப்போது துன்புறுத்தியபடியாகவே இருக்கிறது. ஐந்து பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகல உயிர்களும் அதன் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பஞ்சமியம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனாக பராபரமாகிய நீயே இருக்கிறாய். நீ ஒளியாக ஜோதியாக இருக்கிறாய். நெஞ்சிலே வஞ்சகம் கொண்டிருப்பவர்களுக்கு எந்த வகையிலும் நீ காட்சி பொருளாக மாட்டாய். எப்பொழுது அன்பு என்பது ஒருவனுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே உன்னுடைய திருவடிகளை பற்றியதான சிந்தனையும் திருவடிகளின் காட்சியும் மனிதனுக்கு கிடைக்கும் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். என் அன்னையின் வயிற்றிலே நான் கருவாக வந்தது முதற்கொண்டு இப்பொழுது வரையிலும் என்னை உன்னுடைய அருள் என்பது ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நான் சரியாக உணர்ந்திருக்கிறேன். அப்படியிருந்தும் கூட சரணாகதி தத்துவத்தை புரிந்து கொள்ளாத சாமானிய மனிதர்கள் என்னை எந்த வகையிலும் உலகமாயையில் இழுத்து சிக்க வைத்து விடாதபடியாக என்னை காப்பாற்றுவாயாக. ஏனென்றால் நான் உன்னுடைய தஞ்சம் என்று ஆகிவிட்டேன். உன்னுடைய அடைக்கலமாக ஆகிவிட்டேன். அடைக்கலமாக வந்தவர்களை ஆதரிப்பதுதான் தர்மம் என்று தர்ம நூல்கள் சொல்கின்றன. நான் உன்னிடத்திலே என்னை சரணாகதியாக அடைக்கலமாக கொடுத்து விட்டேன். என்னை கைவிட்டு விடாதபடியாக என்னை காத்தருள்வாயாக என்று இங்கே தக்கலை மகான் வீர் முகமது அப்பா பராபரத்தனம் விண்ணப்பிக்கிறார். பராபரத்தனம் தக்கலை மகான் விண்ணப்பிப்பது அவருக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்காகவும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.